நேயர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதாரம் பாடத்தில் இருந்து மிக முக்கிய வினாக்கள்ல ஒரு 50 வினாக்களை நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மேலும் பிஜிடிஆர்பி அறிவிச்சிட்டாங்க, உடனடியாக அதற்கான விண்ணப்பத்தினை போட்டுருங்க. மேலும் இது கணினி வழி தேர்வு நடைபெற உள்ளது, அதற்கான பயிற்சியை உடனே மாணவர்கள் தயாராகுங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த தமிழக அரசு பதவியேற்றதிலிருந்து முதல் போட்டித் தேர்வு இதுதான், எனவே மிக சிறப்பாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்களும் படிங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. வாங்க இன்றைய பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்ப்போம். ஒன்னாவது வினா, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? டாக்டர் வில்லியம் காயில். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காயில். ரெண்டாவது வினா, பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்ட? 1966 துவக்கப்பட்ட. பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டதுன்னா 1966. மூன்றாவதுனா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டதுன்னா தாதாபாய் நௌரோஜியால் கணக்கிடப்பட்டது. நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு தாதாபாய் நௌரோஜியால் கணக்கிடப்பட்டது. நாலாவதுனா, நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? அமெரிக்கா. நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. அஞ்சாவதுனா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013. ஆறாவதுனா, குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி அதான் மாநிலம் எதுனா கேரளா. குறைந்த ஏழ்மை உள்ள மாநிலம் கேரளா. ஏழாவதுனா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது? 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. இதனால தான் இப்போது வரைக்கும் இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து எட்டாவதுனா, தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி அது? வருமான வரி. தனிநபர் மீது விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி. ஒன்பதாவதுனா, 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் எவை? 5%, 12%, 18%, 28% ஆகியனதான் ஜிஎஸ்டியோட 4 முக்கிய விகிதங்கள். பத்தாவதுனா, பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் அது திருத்த சட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா 2016 வந்து. 11வதுனா, பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? கோயம்புத்தூர். பம்பு செட்டு மற்றும் மோட்டாரில் உற்பத்தி அதிகம் செய்வது கோயம்புத்தூர். 12வதுனா, லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் இது? சிவகாசி. 13வதுனா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது? கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 14வதுனா, தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? வேலூர். தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மையான இடம்பெறும் மாவட்டம் வேலூர். 15வதுனா, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் இது? குமாரபாளையம். தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம். 16வதுனா, சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது? 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. 17வதுனா, இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஷ் கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க, வளர்ந்து வரும் பொருளாதாரம் எனப்படும். 18வதுனா, இந்தியா எத்தனையாவது மிக வேகமாக வளரும் நாடா? 5வது மிக வேகமாக வளரும் நாடு இந்தியா. 19வதுனா, இந்தியாவில் 2017 தொழில்துறை பங்களிப்பு என்ன? 29.03%. இந்தியாவில் 2017 தொழில்துறை பங்களிப்பு என்னன்னா 29.03%. அடுத்து 20வதுனா, தலா வருமானம்
சுட்டிக்காட்டுவது எதை? மக்களின் வாழ்க்கை தரத்தை சுட்டிக்காட்டுவதுதான் தலா வருமானம். 21வது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? ஜூலை 2 August 1991 தான் தாராளமய மக்கள் கொள்கை உள்ளே வந்த ஆண்டு. 22, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? தியோடோர் லெவிட். உலகமயமாக்கல், த குளோபலைசேஷன்ங்கிற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்னா தியோடோர் டெலிவிட். 23வது, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. அடுத்த தல வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நாட்டோட மொத்த வருமானத்தை வகுத்தல் மக்கள் தொகை, அந்த நாட்டு மக்கள் தொகையால் வகுத்தாங்கன்னா தலா வருமானம் கண்டறியப்படுகிறது. நாட்டு வருமானம் பை மக்கள் தொகைன்னு வச்சுக்கோம். 25வது, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் யார்? ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவார் ஜவஹர்லால் நேரு. 26வது, பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். 27வது, ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். ஆடம் ஸ்மித் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். 28வது, எக்கனமிக்ஸ் என்பது எந்த மொழி சொல்? கிரேக்க சொல். எக்கனமிக்ஸ் என்பது கிரேக்க சொல். 29வது, எக்கனமிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? வீட்டு நிர்வாகம். எக்கனமிக்ஸ் என்பதோட பொருள் என்னன்னா வீட்டு நிர்வாகம். 30வது, பொருளாதாரம் என்பது எதன் கிளைத்துறை? சமூக அறிவியலோட கிளைத்துறையா. 31வது, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். 32வது, பொருளியலை இரண்டு பிரிவுகளாக பிரித்தவர் யார்? ஜேஎம் கீன்ஸ். பொருளியலை ரெண்டு பிரிவுகளாக பிரித்து வரும் ஜேஎம் கீன்ஸ். 33வது, பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எது? நாடுகளின் செல்வம். பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எதுனா நாடுகளின் செல்வம் என்பது ஆகும். அடுத்து 34வது, இந்தியாவின் முக்கிய தொழில் எது? விவசாயம். இந்தியாவோட முக்கிய தொழில் விவசாயம். 35வது, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்யா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்யா சென். 36வது, நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். 37வது, உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? கூலி. உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் தான் கூலி. 38வது, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? அமெரிக்கா. சேவைத்துறையில் அதிகம் உள்ளது வந்து அமெரிக்கா. 39வது, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் வாக்கர். இது ஒரு முக்கியமான வினா, அதிக தேர்வில் கேட்கப்பட்ட வினா. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். 40வது, மானட்டா என்பதன் பொருள் என்ன? பணம். 41வது, இந்த மானட்டாங்கிற சொல்லு எந்த மொழி சொல்லுனா லத்தீன் மொழி சொல். 42வது, இந்தியாவில் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர், அந்த ரூங்கிற அந்த மதிப்பை உருவாக்கியவர், அந்த குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார். எந்த ஆண்டுனா July 15, 2010 உருவாக்குறார். அடுத்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விதமாக சொல்லுவாங்க, M1, M2, M3, M4. அந்த ஒவ்வொரு பணத்திற்கும் M1 பணம் என்பது என்ன? இந்த M1 பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள பணம், அதாவது குறுகிய கால பணம். அவ்வளவு நேரம் தான் அவங்கள்ட்ட இருக்கும், உடனே அவங்க செலவு பண்ணிடுவாங்க. 44, M2 பணம் என்பது என்ன? M2ங்கிறது இந்த M1 ஏற்கனவே சொன்ன பொதுமக்கள்கிட்ட உள்ள பணம் பிளஸ் அஞ்சலக சேமிப்புகள் சேர்ந்தது M2 பணம். 45வது, M3 பணம் என்பது என்ன? M3 = M2. M1 + அஞ்சலக சேமிப்பு பிளஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் பணம் தான் M2 + வங்கியில் உள்ள பொதுமக்களின் பணம்னு சொல்றாங்க. இது M3. அடுத்து 46வது, M4 பணம் என்பது என்ன?
இந்த M4 பணம்ங்கிறது M1 பிளஸ் அஞ்சலக சேமிப்பு பிளஸ் பல்வேறு சேமிப்பு வைப்புகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா M4. 47வதுன்னா நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானால் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மக்கள் நிறைய வாங்குறாங்க, ஆனால் அந்த பொருளோட மதிப்பு குறைவாக இருக்கு என்பது அர்த்தம். அதுதான் நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமானால் விலையை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் ஆல்பர்ட் மார்சல். 48வதுன்னா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் மால்தஸ். 49வதுன்னா பண அளவு கோட்பாட்டு பற்றி கூறியவர் இர்விங் ஃபிஷர். பண அளவு கோட்பாட்டை பற்றி கூறியவர் இர்விங் ஃபிஷர். 50வதுன்னா 5 ஆண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? சோவியத் ரஷ்யா. 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு முதன் முதல்ல சோவியத் ரஷ்யா. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா நம்ம நாட்டில் கொண்டு வராங்க. நண்பர்களே, பொருளாதாரம் சார்ந்த முக்கிய வினாக்களை நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.